ஓம் சாந்தி. 15/10/2020 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உணர்ச்சி வசப்படுவது கூட தேக அபிமானம்தான். கோபித்து கொள்வது, அழுவது, இந்த அசுர பழக்கங்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. சுகம் துக்கம் மானம் அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். கேள்வி: சேவையில் தளர்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: தேகாபிமானத்தின் காரணமாக எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களை பார்க்கிறார்களோ அப்பொழுது சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. தங்களுக்குள் ஒன்று சேராமல் இருப்பது கூட தேகாபிமானம்தான். இன்னாருடன் நான் இருக்க முடியாது, இங்கு இருக்க முடியாது, அதாவது இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று சொல்வது கூட நாசுக்கான சுபாவமாகும், அதாவது டெலிகேட் நேச்சர் ஆகும். இந்த வார்த்தை வாயிலிருந்து வருகிறது என்றால் முள்ளாகுவது மற்றும் கட்டளையை மீறுவதாகும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர். கட்டளை கிடைத்ததும் உடனே தயாராக வேண்டும். எந்த விஷயத்திற்கும் சாக்கு போக்கு சொல்ல கூடாது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளுக்கு முதல் முதலில் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்ற படிப்பினை கிடைக்கிறது. தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நான் ஆத்மா. ஆத்ம அபிமானி ஆனால்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். அது அஞ்ஞான காலம், இது ஞான காலம். ஞானத்தை ஒரு தந்தைதான் கொடுக்கிறார். அதன் மூலம் அனைவருடைய சத்கதி செய்கிறார். அவர் நிராகாரமானவர், அதாவது அவருக்கு மனித உருவம் இல்லை. யாருக்கு மனித உருவம் இருக்கிறதோ அவரை பகவான் என்று சொல்ல முடியாது. ஆத்மாக்கள் அனைத்தும் கூட நிராகாரமானதுதான். ஆனால் தேக அபிமானத்தில் வருவதினால் தன்னை ஆத்மா என்பதை மறந்துவிட்டார்கள். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஆகையால் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். வேற எந்த வழியும் இல்லை. ஆத்மாதான் தூய்மையற்றதாக ஆகிறது, ஆத்மாதான் தூய்மையாகிறது. பாபா புரிய வைத்திருக்கிறார், தூய்மையான ஆத்மாக்கள் சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் இருப்பார்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் அவர்களே தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் 5000 வருடங்களுக்கு முன்பு சாந்தி தாமத்தில் தூய்மையாக இருந்தீர்கள். அதற்கு நிர்வாண தாமம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கலியுகத்தில் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அப்பொழுது ஹே பதிதா பாவனா, வாங்க என்று கூச்சல் இடுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் மூலமாகத்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக முடியும் என்று பாபா சொல்கிறார். தூய்மையான உலகம் அவசியம் வரதான் வேண்டும். நான் வந்து குழந்தைகளுக்கு தான் ராஜ யோகத்தை கற்பிக்கிறேன். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். கோபித்துக் கொள்வது, அழுவது, இதெல்லாம் அசுர சுவாவமாகும். குழந்தைகள் சுகம் துக்கம் மானம் அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். நாசுக்கான குணம் இருக்கக்கூடாது. இவருடைய சுபாவம் இப்படி இருக்கிறது, இவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் என்ற டெலிகேட் நேச்சர், அதாவது இந்த மாதிரியான சுபாவம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வாயிலிருந்து சதா மலர்கள்தான் வெளிப்பட வேண்டும், முட்கள் வெளிப்படக்கூடாது. எத்தனை குழந்தைகளின் வாயிலிருந்து முட்கள் வெளிப்படுகிறது? பிறரிடம் கோபப்படுவது கூட முள்ளுதான். குழந்தைகள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதில்லை, அதாவது ஒத்துப்போவதில்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கும். தேகாபிமானம் இருக்கும் காரணத்தினால் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கிறார்கள். அதனால் தன்னுடைய குறைகள் அப்படியே இருந்து விடுகிறது. ஆகையால் சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. இதுவும் நாடகத்தின்படி நடக்கிறது. திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா?
இராணுவத்தினர் போருக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வேலை எதிரியுடன் போர் செய்வது. வெள்ளம் வருகிறது அல்லது ஏதாவது கலவரம் ஏற்படுகிறது என்றால் அப்பொழுது கூட இராணுவத்தை கூப்பிடுகிறார்கள். பிறகு பேரிடர் காலகட்டத்தில் இராணுவத்தினர் கூட தொழிலாளிகளாகவும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கு மண்ணை நிரப்புங்கள் என்று அரசாங்கம் இராணுவத்திற்கும் கட்டளையிடுகிறது. ஒரு வேலை வரவில்லை என்றால் அவ்வளவுதான், பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா வேலையே போயிடும். கவர்மெண்டின் ஆர்டரை ஏற்றுதான் ஆக வேண்டும். அதுபோல் நீங்களும் ஆன்மீக இராணுவத்தினர் சேவைக்காக கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். பாபா சேவை செய்வதற்காக எங்கு போக சொன்னாலும் உடனே ஆஜராக வேண்டும். ஏற்கவில்லை என்றால் உங்களை மிலிட்டரி என்று சொல்ல முடியாது. பிறகு அவர்கள் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. நீங்கள் அனைவருக்கும் செய்தி கொடுப்பதற்கு பாபாவின் உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு இப்ப எங்கேயாவது பெரிய மியூசியம் திறக்கிறாங்க அப்படின்னா அது 10 மைல் தூரத்துல இருந்தாலும் சேவை செய்வதற்கு அவசியம் போகணும். செலவை பற்றி சிறிது கூட சிந்திக்க கூடாது. மிக பெரிய அரசாங்கமான எல்லையற்ற தந்தையின் ஆர்டர் கிடைக்கிறது. யாருடைய ரைட் ஹேண்டாக தர்மராஜும் இருக்கிறாரோ அவருடைய கட்டளை கிடைக்கிறது என்றால் அதை ஏற்க வேண்டும். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பிறகு கீழே விழுந்து விடுவீர்கள். தன்னுடைய கண்களை தூய்மையானதாக ஆக்குங்கள் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. காமத்தின் மீது வெற்றி அடைவதற்கு தைரியம் இருக்க வேண்டும். இது பாபாவின் கட்டளை. பாபாவினுடைய கட்டளையை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் ஒரேயடியாக நொறுங்கி விடுவார்கள். மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் போதை எவ்வளவு இருக்கிறது என்றால் பகவானே வந்தாலும் சரி நாங்கள் பக்தியை விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். பகவானிடமிருந்து எந்த ஆர்டர் கிடைத்தாலும் யோசிக்க கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அதாவது இது என்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் கட்டளைக்கு கீழ்படியாதவர் என்று சொல்லப்படுவீர்கள். இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீமத் கிடைக்கிறது. இது சிவ் பாபாவின் உயர்ந்த வழி என்று புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் ஒருபோதும் தவறான வழி சொல்ல மாட்டார். எந்த ஆத்மாவும் பரமாத்மாவுடன் கலந்துவிட முடியாது என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தசரா என்றால் என்ன, தீபாவளி என்றால் என்ன என்று புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஆகையால் பக்தியின் மீது வைராக்கியம் வந்துவிடுகிறது. இந்த உலகமே மாறிவிடுகிறது. கலியுகத்தில் பக்தி இருக்கிறது, சத்தியுகத்தில் பக்தி இருப்பதில்லை. அங்கு இருப்பதே பூஜைக்குரியவர்கள். சிலர் பாபாவிடம் கூட தலை வணங்குறாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், குழந்தைகளே எதற்காக தலை வணங்குறீங்க? அரைக்கல்பமாக நீங்க தலை வணங்கி வணங்கி நெற்றியை தேய்ச்சிட்டீங்க, இன்னமும் இதை ஏன் செய்யறீங்க? பணத்தையும் செலவு செய்தீங்க, எதுவும் கிடைக்கல. ஒரேயடியாக மாயை உங்களுடைய தலையை திருப்பி விட்டது, ஏழைகளாக்கிவிட்டது. பிறகு பாபா வந்து அனைவருடைய தலையை சரி செய்கிறார். பாரதவாசிகளுக்கு சுகம் நிறைய இருக்கிறது என்றால் துக்கமும் நிறைய இருக்கிறது. ஆரம்பத்தில் எவ்வளவு செல்வந்தர்களாக ஒரேயடியாக உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஆரம்பத்திலேயே செல்வந்தர்களாக இருந்தார்களா என்ன? பின்னால் வளர்ச்சி அடைந்து அடைந்து பிறகுதான் செல்வந்தர்கள் ஆனார்கள். இப்பொழுது பாருங்கள், பாரதம்தான் அனைத்தையும் விட ஏழை நாடாக மாறியிருக்கிறது. குருட்டு நம்பிக்கைகளும் பாரதத்தில்தான் இருக்கிறது. இதுவும் டிராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்காட்சிகளில் முதல் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும், பிறகு ஆஸ்தியை பற்றி சொல்ல வேண்டும். பெரிய பெரிய மியூசியம்ஸில் நன்றாக புரிய வைக்கக்கூடியவர்கள் உதவி செய்ய வேண்டும். பாபா கட்டளையிட்டால் உடனே ஓட வேண்டும். அவர்களைதான் மகாரதி பிராமணி என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் குதிரைப்படை காலாட்படை ஆவார்கள். அனைவரும் சேவையில் உதவி செய்ய வேண்டும். முரளியை அவசியம் தினமும் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். முரளி படிக்கவில்லை என்றால் வகுப்பிற்கு ஆப்சென்ட் என்று அர்த்தம். நீங்கள் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறீர்கள் அல்லவா? தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்க முற்றுகையிட வேண்டும்.
அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி காட்ட வேண்டும். துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட். இனிமையான, அமைதியான, மிகவும் இனிமையான சுபாவம் உடையவர் ஆக வேண்டும். ஒருபோதும் கோபப்படக்கூடாது. தன்னுடைய கண்களை மிக மிக தூய்மையாக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பாபா என்ன கட்டளை இடுகிறாரோ அதனை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு உலகத்தையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும், அதாவது முற்றுகையிட வேண்டும். வரதானம், தனது மகத்துவம் மற்றும் கடமையை அறிந்திருக்கக்கூடிய எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி ஆகங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தின் ஜோதி ஆவீர்கள். உங்களின் மாற்றத்தின் மூலம் உலகத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகையால் நடந்து முடிந்ததை மறந்துவிட்டு தன்னுடைய மகத்துவம் மற்றும் கடமையை அறிந்து எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி ஆகங்கள். நீங்கள் ஒரு வினாடியில் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை செய்ய வேண்டும். அதற்காக இந்த பயிற்சியை மட்டும் செய்யுங்கள். அதாவது இப்பொழுது கர்மயோகி, இப்பொழுதே கர்மாதீத நிலை என்று இருக்க வேண்டும். எப்படி உங்களுடைய படைப்பாகிய ஆமை ஒரு வினாடியில் அனைத்து அங்கங்களையும் உள்ளடக்கிக் கொள்கிறது, அதுபோல மாஸ்டர் படைப்பவராகி நீங்களும் புலனடக்கும் சக்தியின் ஆதாரத்தில் ஒரு வினாடியில் அனைத்து எண்ணங்களையும் உள்ளடக்கிக் கொண்டு ஒரு எண்ணத்தில் நிலைத்திடுங்கள். ஸ்லோகன், அன்பில் மூழ்கியிருக்கும் நிலையை அனுபவம் செய்வதற்கு நினைவு மற்றும் மறதியின் யுத்தத்தை முடித்து விடுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் ஆஸ்திகன். சங்கமயுகத்துல பாபா வந்து நாஸ்திகர்களை எல்லாம் ஆஸ்திகர்களாக மாத்திடுறார். அதாவது நாஸ்திகர்கள் அப்படின்னா உலகத்துல என்ன சொல்லுவாங்க, இறைவன் இல்லை, இறை நம்பிக்கை இல்லாதவங்க தான் நாஸ்திகர்கள் அப்படின்னு. ஆனா பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார், இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க நாஸ்திகர்கள் இல்லை, இறைவனுடைய ஆஸ்தி அடையாதவர்கள் தான் நாஸ்திகர்கள். ஆகையில இப்போ பாபா நமக்கு அவருடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆஸ்தியையும் கொடுத்திருக்கிறார், ஆஸ்திகர்களாக மாத்தியிருக்கிறார். இப்போ பக்தி மார்க்கத்துல கூட இறைவனை வந்து அப்பா என்று அந்த தந்தை சம்பந்தத்துல நல்லாவே நினைக்கிறாங்க. காரணம் என்ன, எல்லாருக்கும் பாபா அந்த முக்தி என்ற ஆஸ்தியை கண்டிப்பா கொடுக்கிறார். அதனால தான் அவங்களும் அது போல அப்பா அல்லது தந்தை சம்பந்தத்துல நினைக்கிறாங்க, இறைவனிடம் ஆஸ்தி கேட்கிறாங்க. அந்த துவாபர யுகத்துடைய ஆரம்பத்துல வந்த ரிஷி முனிவர்கள் எங்களுக்கு வந்து படைக்கிறவர் பற்றியும் படைப்பை பற்றியும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆஸ்தி அவங்களாலையும் அடைய முடியல. அது இது போல இருக்கும் பொழுது பாபா சங்கம் யுகத்துல வந்து முக்தி ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். ஜென்ரலா எல்லாருக்கும் முக்தி என்ற ஆஸ்தி கிடைக்குது, ஆனா ஜீவன் முக்தி அப்படின்றது நமக்கு ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய ஆஸ்தி. அது ஜென்ரல் ஆஸ்தி, இது வந்து ஸ்பெஷல் ஆஸ்தி. அப்ப எப்படி நமக்கு இந்த ஸ்பெஷல் ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னா, நம்ம பாபாவே தெரிஞ்சுக்கிட்டோம். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும் போது அவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பாபாவுடைய குழந்தைகளாக மாறிட்டோம். அப்ப நம்ம பாபாவுடைய குழந்தைகள் ஆகும் போது பிறக்கும் போதே பாபா நமக்கு வந்து தூய்மை சுகம் சாந்தியினுடைய ஆஸ்தியை கொடுத்துடுறார். அதே நேரத்துல பாபா என்ன சொல்றார், நான் புதிய உலகம் சொர்க்கம் அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற உலகத்தை நான் ஸ்தாபனை செய்யணும், அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்படின்றார். அப்போ சொர்க்கத்துல என்ன எல்லாமே தானே இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும், செல்வம் இருக்கும், குறையாத செல்வம் அப்படின்றார். அது எல்லாமே வந்து சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் கிடைக்குது. அதே நேரத்துல இப்பவும் தூய்மை சுகம் சாந்தி எல்லாமே நமக்கு பாபா கொடுத்துடுறார். ஆகையால நான் யாரு, ஆஸ்திகன். அதனால நாள் முழுவதும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஞானம் படைப்பவர் பற்றியும் படைப்பை பற்றியான ஞானம் இருக்கிறதுனால எனக்கு ரெண்டு ஆஸ்தி கிடைக்குது, முக்தி ஜீவன் முக்தி இரண்டுமே கிடைக்குது அப்படின்ற அந்த ஆன்மீக போதையில இருக்கணும். அப்போ வந்து இந்த ஆஸ்தியை வந்து கொடுக்குறார் பாபா. அதே நேரத்துல பாருங்க நம்ம மீது எவ்வளவு பாபாவுக்கு அக்கறை இருக்குன்னா, எதிரிகள் அதாவது இந்த விகாரங்கள் அந்த ஆஸ்தியை பறிச்சிடக்கூடாது அபகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, தினமும் ஞானம் கொடுக்குறார். எத்தனை விஷய பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் புரிய வைக்கிறார் அல்லது எச்சரிக்கை செய்யறார். சில நேரத்துல
அதனால நம்ம வந்து ஆஸ்தியை தக்க வச்சுக்க முடியுது. அதே நேரத்தில் தந்தையோடு நீங்கள் எல்லா அனைத்து சம்பந்தங்களுடன் வாழணும்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ நம்ம பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களை ஏற்படுத்தி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆகையில் அந்த ஆஸ்தி நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட அல்ப காலத்தினுடைய ஆஸ்தி கொடுக்குறார் பாபா. தீவிரமான பக்தி செய்கிறவங்களுக்கு காட்சி கொடுக்குறார் இல்லையா? காட்சி கொடுக்கலன்னா அவங்க அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க, நீங்கள் காட்சி கொடுக்கலன்னா நாங்கள் உயிரையே விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீராவுக்கு எவ்வளோ காட்சிகள் வந்து கிடைச்சது. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், மீரா வைகுண்டத்துக்கு போக முடிஞ்சதா இல்லை அந்த நேரத்தில் வைகுண்டம் தான் இருந்ததா? ஆகையால் இப்போதான் நமக்கு வந்து பாபா எப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யணுமோ அப்போ தான் வந்து நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்குறார். அதனால் இப்போ நம்ம வந்து ஆஸ்தீகர்களாக இருக்கிறோன்னு அதில் ஒரு அர்த்தம் வந்து இருக்குது. சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி இப்போ நமக்கு கிடைக்க போகுது. சங்கம யுகத்திலையும் நமக்கு அந்த ஆஸ்தி, அதாவது சுகம் சாந்தியினுடைய ஆஸ்தி கிடைக்குது. ஆகையால் இதை கேட்ட உடனே, ஞானம் கேட்ட உடனே, பாபாவுடைய அறிமுகம் கிடைச்ச உடனே குமாரர்கள் குமாரிகள் அந்த தீர்மானம் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து தூய்மையாக இருப்போம், சுகம் சாந்தி அந்த ஆஸ்தி அடைவோம்னு சொல்லிட்டு. இல்லறத்தில் இருக்கக்கூடிய அப்பவித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மனிதர்கள் கூட இப்போ தூய்மையாயிட்டாங்க. எல்லாருமே வந்து ஆஸ்தி அடையணும்னு சொல்லி தூய்மையாகும் போது இங்கேயே சுகம் சாந்தி இருக்குது. எதிர்காலத்திலே தூய்மையான உலகத்துக்கு எஜமானர்கள் ஆயிடுறாங்க. ஆகையால் யார் நாஸ்திகர்கள் யார் ஆஸ்திகர்கள் அப்படின்றது இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆகையில் நாள் முழுவதும் நான் ஆஸ்திகன் என்ற அந்த ஈஸ்வரிய போதையிலையும் குஷிலையும் இருக்கணும், ஆஸ்தியை சேமிக்கவும் செய்யணும். ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் போது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா. தந்தை பாபா, அனைத்தும் நீ தந்தை பாபா.